வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோடய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மாள். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை இருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மாளுது வந்து ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பச்சையம்மாது ஃபோட்டோ வைக்கணும்னா அது யார் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்னென்னா குலதெய்வம் இந்தாக்கா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம பச்சையம்மா ஃபோட்டோ வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்னென்னா அவங்கள வைக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கிற அந்த பூவே வந்து டெக்கரேட் பண்ணணும். துளசி வந்து டெக்கரேட் பண்ணுறது வந்து ரொம்ப நெல்லிது. அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் கலர் பூ டெக்கரேட் பண்ணுறதை விட, ஸோ நம்ம வந்து பூஜை பண்ணுறது இன்றைக்கி இன்கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து என்னோட ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மா வந்து ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் வந்து வச்சோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை எப்படி பண்ணணும்னு கூட நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுக்கல, ஜஸ்ட் அந்த ஒரு ஃபோட்டோஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ எங்களோட குலதெய்வம் நான் வந்து மொட்டடிக்கும் போது நாங்கள் பூஜை பண்ண ஒரு ஃபோட்டோட நான் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஃப்ரேம் கொடுத்து நாங்கள் பண்ணோம். பிகாஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை நேரத்தில் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப 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 பிடிக்குமா, இன்க்ளூடிங் குங்குமம் கூட பார்த்திங்கன்னா பச்சை நேரத்தில் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு த்ரெட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டு வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மா வந்து த்ரெட்டு ஏதோ ஒரு விதத்தில் இன்கேஸ் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பச்சையம்மாள் வாசி. எங்கள் வீட்டில் என்னோட குழந்தைங்களுக்கு கூட நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குங்குமம் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மாது குங்குமம் வச்சுக்கலாம், இல்லை நேரம் இந்த கயிறு வந்து சொல்லியிருக்கா இல்லையா, நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி கயிறான வச்சுக்கலாம், இல்லை குங்குமம் இருந்தால் குங்குமம் வச்சுக்கலாம், எல்லாமே வந்து நெல்லிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மாள் வந்து எதுக்காக வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இப்போ கிச்சு கிச்சு கிச்சாலும் சண்டை ஆகினே இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது தான். ஸோ பச்சையம்மாள் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து கரெக்ட் ரொம்ப நல்லாயிருக்குமா, ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நெகை வாங்கணும் அது மாதிரிலாம் எதனா ப்ரே பண்ணி நிறுவ பண்ணிக்கோம், நெகங்க வந்து நிறைய வந்து சேரும். தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து அங்கே வந்து ஒரு செடி மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்காக வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தொட்டில் கட்டுவாங்க, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து எப்படி வந்து தொட்டியில் வந்து பிறந்த பேருக்கு வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன், ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அவங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்ததான். ஸோ அவங்க வந்து குழந்தை இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்களாம். ஓகே, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேபி அதான் ப்ரெக்னென்ட் ஆன பேருக்கு சீமந்தம் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து செகண்ட் மொட்டை அடிக்கும் போது என்னோடய கொட்டீஸ்க்கு ஈவன் நானும் வந்து மொட்டை போட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ வீடியோலாம் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலே வந்து சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் பச்சையம்மாள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஏன் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஈவன் எங்கள் ஹஸ்பண்டே கூட சொன்னார், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மாள் குலதெய்வத்தை வந்து வீட்டில் வைக்கலாம், கண்டிப்பாக வைக்கலாங்கோ, எல்லா நன்மையும் நடக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நேற்று நாத்திக்கம்மா வந்து நாங்கள் கொடுத்துருந்தே ஆர்டர் வந்து நேற்று தான் கொடுத்தோம். அவங்க வந்து ஈவினிங் வந்து கொடுத்துட்றான்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டே எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து டைம் ஆகும். ஸோ நம்ம நாத்திக்கம்மா வரலான்னு சொல்லி ஸோ நாத்திக்கம்மா எனக்கு வேணான்னு ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விடமில்ல பிகாஸ் தட்ஸ் மை பர்சனல். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 என்னோடய லைஃப்பை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. சே ஐ ஒன்றியத்துக்கு இந்த லைஃப் அது மாதிரிலாம் வந்து தோணிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, குலதெய்வம் பச்சையம்மா தானே, நீ வேண்டிக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் ஐ டிட் ஸோ அது வந்து நடந்துச்சு. இல்லைன்னா லைக் இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கிறது இல்லை வேறு மாதிரி லைஃப் வந்து இதாக இருக்கும். ஸோ சில விஷயங்களை நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மாள் வந்து ஸோ
லைஃப்பில் வந்து நிறைய நிறைய மிராக்கல்ஸ் வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துனே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் எனக்கு வந்து எதனா நடக்கணும் அப்படின்னாக்கா, இது வந்து நிஜமாகும். இன்கேஸ் எனக்கு எதனா நடக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த எனக்கு வந்து இது நடக்கணும், ஸோ சரி நான் வந்து ஒரு டார்கெட்ன்றது வைப்பேன். ஸோ நானே ஒருத்தர் சில டைம் நான் என்ன கம்பெனியாக டார்கெட்ன்றது வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீச் மை கோல், தட்ஸ் ஆல். ஸோ எதனா ஒரு சின்ன விஷயம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூக்குத்தி வாங்கணும் அப்படின்னு போங்க, நம்மளால வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி இம்மிடியட்டாக போய் நம்மளால வாங்க முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து சேவ் பண்ணோம். ஸோ அந்த மூக்குத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணால் அது கண்டிப்பாக போய் வாங்கணும். சில டைமில் வந்து நம்மளால் வாங்க முடியாது போவோம், ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அது போய் கரெக்டாக வாங்குற மாதிரி அது வந்து நிறைய வந்து அது மாதிரி நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், சின்னதாக சொல்லியிருக்கேன், பட் என்னன்னா அது வந்து எனக்கு பெருசு பெருசாக வந்து நடந்திருக்கு. ஸோ ஐ பர்சனலி பிலீவ் இட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஒரு காசு வந்து சேரதாச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சைமால் வந்து நினச்சிங்களேன்னா கண்டிப்பாக நெல்லிதான் நடக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சைமா பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பச்சை நிறத்தில் இருக்கிற ஒரு பூவோ எல்லாமே லைக் இன்னும் துளசி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இலை வைக்கலாம், துளசி இலை வைக்கலாம். அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ கூட வந்து கட்டுவாங்க இல்லையா க்ரீனிஷ், அது வந்து தெரியாது அந்த பேர். ஸோ அதுவும் பூஜை வச்சு பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பூஜை பண்ணேன், ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா வெனஸ்டே வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன், பிகாஸ் என்னென்னா நான் வெனஸ்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்த நாள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து பண்ணாக்கா எனக்கு வந்து என்ன வேலை பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து நல்லா பூஜை பண்ணுவேன். பட் இப்போ வந்து அம்மா வந்தாங்க இல்லையா, பச்சைம்மால் வந்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சக்கொங்க வச்சு ஃபோட்டோ வச்சு வெள்ளம் வச்சு அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற எல்லா தான் துளசி எல்லாம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ.